புதியுகம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மருத்துவம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். அது சம்பந்தமாக அதில் இருக்கிற சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட வந்திருக்காங்க. அண்ட் அவங்கக்கிட்ட உங்களுடைய மருத்துவம் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444549699. வணக்கம் மேடம். வணக்கம். ஸோ மழைக்காலம் வந்துருச்சு மேடம். மழைக்காலம் வந்ததுலேருந்தே நிறைய பேர் ஜலதோஷமாக இருக்குது, இல்லை கண்ணுக்கு கீழே வலிக்குது, தலை கனமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதற்கான அறிகுறி, அதுலேருந்து எப்படி வந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது கொஞ்சம் சொல்லிடுங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே சைனசைட்டிஸ்குரியது. இப்போது நம்ம பேசிக்காக வந்துட்டு இப்போது பனிக்காலம், மழைக்காலம் இந்த காலங்களில் வந்து நமக்கு மோஸ்ட்டாக வந்து சளி பிரச்சனை ஏற்படுது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது சைனசைட்டிஸோட சிம்டம்ஸ் தான். இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது, சைனஸ் அப்படிங்கிறது நம்ம தலைப்பகுதியில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நான்கு விதமான காற்று அறைகள், அதாவது 4 pairs ஆஃப் ஹேர் கேவிட்டி தான் நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏர் கேவிட்டிஸில் வந்துட்டு ஏதாவது கிருமிகள், இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கும்போது, இல்லை வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆகும்போது சைனசைட்டிஸாக மாறுது. ஸோ எப்பவுமே வந்து ஏர் மட்டும் இருந்துச்சு, அந்த சைனஸ் கேவிட்டியில் வெறும் ஏர் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஹெல்த்தி சைனஸ். ஸோ அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து இன்ஃபெக்ஷன் மூலயமா நமக்கு வாட்டர் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தான் அது இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக நமக்கு தலைப்பகுதியில் வந்துட்டு நமக்கு நான்கு விதமாக இருக்குது. அதாவது நமக்கு ஃப்ராண்டல் சைனஸ், எத்மாட் சைனஸ், ஸ்பீனாய்ட், இந்த மாதிரியான நான்கு விதமான டைப்ஸ் வந்து சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடல் வந்து உஷ்ணமாக இருக்கும் பொழுது குளிர்ச்சியான ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுக்கும் பொழுது சைனசைட்டிஸாக மாறுது. ஸோ சித்த மருத்துவத்தில் சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பீனிச நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பாடல்கள் வரியாகவே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடி பரிசித்தால் பீனிசமே, அதாவது பித்தத்தில் சேத்துமம், பித்தம்னா உடலோட உஷ்ணம், சேத்துமம்னா குளிர்ச்சி. ஸோ நம்ம உடல் வந்து உஷ்ணமாக இருக்கும் பொழுது குளிர்ச்சியான விஷயங்கள் செய்யும் போது பீனிச நோய் உருவாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், குறிப்பாக வந்து இன்றைய காலகட்டத்தில் சைனசைட்டிஸ் வரத்துக்கு முக்கிய காரணம் வந்துட்டு நம்ம ஏசியில் அடாப்ட் ஆகிருக்கிறது தான். ஸோ நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்போது, ஒரு குளிர்ச்சியான ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கும்போது சைனஸ் பிரச்சனைகள் ஏற்படுது. அதே மாதிரி நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கும்பொழுதோ, இல்லைனா வந்துட்டு இப்போது குளிர்ச்சியான ஒரு ஊருக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது, இல்லை குளிர்ச்சியான வந்துட்டு இப்போது ட்ராவல் பண்ணும்பொழுது குளிர்ச்சியான காற்றுகள் வந்து நமக்கு நம்மளோட ஃபேஸில் வந்து அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வருது. மோஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய காஃப் அண்ட் கோல்டு, நிறைய பேருக்கு வந்துட்டு சளி தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு ஆற்றல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த சளி பிரச்சனைகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் பிரச்சனைகள். ஸோ மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜிஸ் இருக்கும். அலர்ஜிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டஸ்ட்டு மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பட் அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸாக இருக்கலாம், பர்ஃப்யூமாக இருக்கலாம், இன்னும் கேக் பண்ணால் ட்ரெஸ்ஸு, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் கூட அலர்ஜிக் ஆகலாம். ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஸ்னீசிங் இருக்கும், அதுக்கப்புறம் ரன்னிங் நோஸ், த்ரோட் பெயின், ஹெட் ஏக், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து அலர்ஜிக் எதனால் அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேசல் செப்டல் டிவியேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் பிரச்சனைகளில் ஒரு சிம்டம்ஸாக இருக்குது. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம முக்கியமாக எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேசல் பாலிப். மோஸ்ட்டாக வந்து சைனசைட்டிஸ் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து நேசல் பாலிப் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே டியூ டு காரணம் என்ன அப்படிங்கன்னா வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால தான். ஸோ ஒரு கிருமி வந்து நம்ம உடலில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்பொழுது நம்மளோட பாடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் சொல்லக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த நேசல் பாலிப்பு, நம்ம தொண்டை பகுதியில் வந்து டான்சில்ஸ், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய சைஸை விட கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கும். ஸோ அது வந்து இன்ஃபெக்ஷனுக்குரிய அறிகுறிகள் தான். ஸோ அதுக்குரிய நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ், அதுக்குரிய மருந்துகள் நம்ம எடுக்கும் பொழுது தானாக வந்து அதோட நார்மல் சைஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். பட் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டான்சிலெக்டமி பண்ணுறோம், அதாவது அந்த டான்சிலே வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் நேசல் பாலிப்பே ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ரிமூவ் பண்ணுறது ஒரு பெர்மனன்ட் ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ பேசிக்காக அதுக்குரிய மூல காரணம் என்னங்கிறது ட்ரீட்மெண்ட் மூலயமா நம்ம கண்டிப்பாக வெளியில் கொண்டு வர முடியும்.
பேசிக்காக வந்து இந்த சைனஸ் பிரச்சனைகள் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போது காலையில் எழுந்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சில் காற்று நமக்கு சுவாசிக்கும் பொழுது இமீடியட்டாக ஒரு 50-100 தும்பல் போடுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஹெட்ஏக் வரும். பேசிக்காக வந்துட்டு எந்த பகுதியில் சைனஸ் அஃபெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தலைப்பகுதியில் வலிகள் ஏற்படும். இப்போ ஃப்ரான்டல் சைனஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தலைப்பகுதியில் ஃப்ரண்ட்டில் வந்து வலிகள் காணப்படும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து மைக்ரெயினுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. சிம்பிளான ஒரு விஷயம், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும், பட் அவங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மைக்ரெயின். ஸோ அந்த மைக்ரெயினுக்கும் சைனசைட்டிஸ்க்குரிய ஹெட்ஏக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சியேட் இருக்குது. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பேசிக்காக எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த சைனஸ் பிரச்சனைகள் வந்து நமக்கு நார்மலாக வந்து வராமல் இருக்கணும், இல்லை ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பேசிக்காக வந்து நம்மளோட வாழ்வியல் மாற்றம் ரொம்ப முக்கிய விஷயமா இருக்குது. இப்போது இந்த கிளைமேட்க்கு வந்து நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலை, அதாவது இந்த பஞ்சபூதங்களில் வந்துட்டு நமக்கு எந்த விதமான கிளைமேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் ஒரு சில் வாட்டரில் நம்ம வந்து குளியல் எடுக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஒத்துக்காத ஒரு விஷயமா இருக்குது. பேசிக்காக வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்போது குளிர்ச்சியான ஒரு விஷயம்னா அது எல்லா டைப்ஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நார்மலாக நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஸ்ட்ரீம் இன்ஹலேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அதாவது வேது பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூலிகை இலைகள் இருந்தாலும் சரி, இல்லை சிம்பிளாக வந்து வீட்டில் வந்து மஞ்சத்தூளும் மிளகு தூளும் போட்டு நம்ம ஆவி பிடிக்கிறதுனால நமக்கு தலையில் இருக்கக்கூடிய எல்லா நீர்களும் வேர்வை வழியாக வெளியேறிடும். அதே மாதிரி நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி இல்லைனா வந்து சுக்கு மிளகு சீரகம் இந்த விஷயங்கள் எல்லாமே போட்டு நம்ம கஷாயம் மாதிரி எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகும். மோஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரீத் பண்ணுற காற்றுலையும் பார்த்திங்கன்னா கிருமிகள் இருக்குது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து ஒரு கிளீனான ஒரு என்விரான்மெண்ட் கிடையாது. ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்றிலும் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அதுலையும் நமக்கு வந்துட்டு பிளட்டில் வந்துட்டு இம்ப்யூராக இருக்கும். அது எல்லாமே நார்மல் கொண்டு வரணும்னா நமக்கு பேசிக்காக வந்து இஞ்சி மிளகு அண்ட் மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது டெய்லி வந்து ஒரு கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 15-20 ml தேனில் கலந்து எடுக்கும்போது நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நல்லா ப்யூரிஃபை ஆகிட்டே வரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள், கற்பூரவல்லி இலைகள், துளசி கஷாயம், நொச்சி இலை கஷாயம், இல்லை நிலவேம்பு கஷாயம், இந்த மாதிரியான கஷாயங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை எடுக்கும்பொழுது நமக்கு சளி தொந்தரவுகள் நல்லா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சளி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தும்மலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறது மூலமா நமக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து சிம்டம்ஸ் மட்டும்தான் நமக்கு குறைய ஆரம்பிக்கும், அதுக்குரிய மூல காரணம் வந்துட்டு கியூர் ஆகாது. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது ஒரு 1-10 days வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பழையபடியாக அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக வந்துட்டு இப்போ சைனஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்துட்டு ஃபுல்லாக கியூர் ஆகிறதுக்கு ஒரு 3 months ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அது வந்து ப்ரிவென்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்தாலும் ஒரு 3 months கோர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியும். நம்மளோட மருத்துவமனையில் நம்ம சைனசைட்டிஸ்க்கு வந்துட்டு இப்போது நேசல் பாலிப்பு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணுற ஸ்டேட்டஸில் வந்தவங்களுக்கு கூட நம்ம முழுமையாக தீர்வு கொடுத்துட்ருக்கோம். சித்த மருத்துவத்தின் பிரகாரம் நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு எல்லா விதமான நோய்களும் முழுமையாக குணப்படுத்த முடியும். சைனஸ்க்கு நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 3 months கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது. ஸோ நிகழ்ச்சியின் ஃபர்ஸ்ட் அழைப்பாளர் யார்? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சிம்பிளா இருக்கக்கூடிய வெளி பிரயோகமா இருக்கக்கூடிய அறிகுறிகள் மட்டும் குறைஞ்சா போதும். இப்ப உங்களுக்கு இச்சிங் இருக்கு, தோல் உரியுது அப்படின்னா வெளிப்பிரயோகமா ஒரு ஷாம்பு யூஸ் பண்றதுனால மட்டும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகாது. மெயினாக சோரியாசிஸ் அப்படிங்கிறது என்னன்றதை பார்க்கணும். சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்.
நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலே நம்ம உடலுக்கு எதிர்மறையாக வேலை செய்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதுக்குரிய மூல காரணம், அதாவது பிளட் வந்து பியூரிஃபை பண்ணால் மட்டும்தான் ஸ்கின் ப்ராப்ளம் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும். நீங்கள் எக்ஸ்ட்ரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு க்ரீம்ஸ்னால உங்களுக்கு பெர்மனன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்பவுமே டேண்ட்ரஃப்க்கும் சோரியாசிஸ்க்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது நமக்கு பவுடர் ஃபார்மில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும், பட் சோரியாசிஸ்ங்கிறது ஒரு மாதிரி ஸ்கேல்ஸ் மாதிரி, அதாவது மீனோட செதில்கள் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்மால் பிட்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து சோரியாசிஸ்க்கு டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னாகும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப வேர்ஸனாக போயிட்டே இருக்கும். ஸோ இம்மீடியட்டாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ்க்கு நம்மளோட மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் மட்டும் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வெட்பாள இலை வந்து கிடைக்கும், சோரியாசிஸ்க்கு இந்த வெட்பாள இலை வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அந்த இலைகளோட காம்பு நரம்புகள் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு ஒரு 48 நாள் வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலராக மாறிடும். ஸோ இந்த ஆயில் வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணோம். ஹேரில் அப்ளை பண்ணாமல் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தலை குளிங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட ஆர்ஜன் மருத்துவமனையில் 3 மாத காலம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சோரியாசிஸ் பெர்மனண்ட்டாக கியூர் பண்ணிக்கலாம், மறுபடியும் உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் வராது. இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால மைண்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ரிலாக்ஸ்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் வந்து ட்ரிகர் பண்ணும், அதனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் சொன்ன ப்ரிப்பரேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் யார் அப்படின்றது பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? தனலட்சுமி. ஓகே, எங்கிருந்து கால் பண்றீங்க? சேலத்துலேருந்து பேசுறேன் சார். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 30 வயசு ஆகுது சார். உங்களுக்காக தான் கால் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார், எனக்காக தான் கேட்குறேன். ஓகே, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு ஒரு 3 வருஷமாவே. சரிங்கம்மா. நான் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, இருந்தாலும் என்னால காலையில எழுந்தோடனே எந்த வேலையுமே செய்ய முடியல. தண்ணீர் எல்லாம் கை வச்சுனா ஒரு மாதிரி மூக்குல இருந்து நீர் வழிஞ்சிட்டே இருக்கு. ஓகேம்மா. அதுக்கு தும்மல் அதிகமா வருது. சரிம்மா. இப்போ தண்ணீர் ரொம்ப பாரமா இருக்கு மேடம். சரிம்மா. ஸோ அந்த தலை பாரம் இது எல்லாமே வந்து தலையில வந்து நீர் கோர்த்து இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வாரத்துல 2 முறை வேது பிடிக்கணும். மூலிகை தைலங்கள் இருந்தால் நீங்கள் நொச்சி இலை, துளசி இலை, கற்பூரவள்ளி இலை இந்த இலைகள்லாம் போட்டு நல்லா வேர்வை வர மாதிரி ஒரு 2-3 முறை நல்லா வந்துட்டு வேது பிடிங்க. உங்களுக்கு அந்த தலை பாரம்லாம் நல்லாவே குறைஞ்சிரும். வேது பிடிச்சி ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அது வீக்லி 2 டைம்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து மஞ்சளோட புகை, விராலி மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து நீங்கள் சுவாசிக்கணும். ஸோ ரொம்ப வேகமாக சுவாசிக்க வேண்டாம், சுவாசிக்கும் பொழுது அடுக்கு தும்மல் இருக்கும், வரட்டு தும்மல் வரும். ஸோ மெதுவாக வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய சைனஸில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அவர் கிடைக்கும். இது வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து இந்த விராலி மஞ்சளோட புகையை வந்து நீங்கள் சுவாசிங்க. அதுக்கடுத்து இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணும். நிறைய வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நாளைக்கு நீர் காய்கறிகள் எடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் உங்களோட நார்மலான ஆக்டிவிட்டிஸ் செய்யும் போது சாக்ஸ் போட்டு நீங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ அந்த தரையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி வந்து உங்களுக்கு பாதம் வழியாக ஏறி அதுலேயும் இந்த சைனஸ் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சைட் பை சைட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்போம், பட் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்னால இந்த சைனஸ் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒன்று செப்பல் யூஸ் பண்ணலாம், இல்லை சாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏசி யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தலை குளித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணணும். ஸோ பெண்கள் வந்து குறிப்பாக வந்து தலை குளித்த உடனே அது சரியாக கவனிக்காமல் நம்ம விடுறதுனால நமக்கு சைனஸ் பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேர்வை அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம குளிக்கக்கூடாது. ஸோ நம்ம பாடி வந்து நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பாடி வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம டக்குன்னு வேர்வையோடு குளிக்கும் பொழுதும் நமக்கு சைனஸ் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ சைனசைட்டிஸ்க்கு எக்ஸலண்ட்டான ஒரு மூலிகை வந்து திருநீற்று பச்சிலை.
ஸோ இது பார்க்க இலைகள் வந்து துளசி மாதிரி இருக்கும். இது துளசி வகையோட ஒரு டைப் தான். ஸோ வீட்டில் அருகாமலே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கஷாயம் மாதிரி போடணும். ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக நல்லா சுண்ட வச்சு வடிகட்டி டெய்லி காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இந்த டிகாஷன் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய எல்லா நீர்களும் மூக்கு வழியாக வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து திப்பிலி அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ திப்பிலி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு 5 கிராம் தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் அதுவும் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு பாடியில் ரொம்ப இம்யூனிட்டி லோவாக இருக்குது, இல்லை இந்த பிரச்சனைகள் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க ரொம்ப அவசியம். நம்மளோட மருத்துவமனையில் நேசல் ட்ராப்ஸ் வந்து விடுறோம், அதாவது மூக்கு பகுதியில் சொட்டு மருந்து விடுறோம். ஸோ அது விடும் பொழுது உங்களுக்கு சைனசைட்டிஸ் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகே, அடுத்த காலர் யார் பேசுறீங்க? ஹலோ, அங்கம்மா பேசுறியா? ஓகே, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? திருச்சூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, என்ன வயசு ஆகுதுங்கம்மா? நான் பேசிக்காக கேக்குறேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 60 வயசு ஆகுது. சரி, ஓகேம்மா, டாக்டர் லைன்ல இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். நான் பேசிக்காக கேக்கணும். சரி, அம்மா வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. பேத்திக்கு என்ன ஆச்சு? என் பேத்திக்கு 25 வயசு ஆகுது. சரிங்கம்மா. திருவத்தூர்ல இருந்து நான் பேசுறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு இந்த முகம் எல்லாம் ஒரே கருப்பு கருப்பா இருக்குமா. ஓகேம்மா. அது வந்து என்ன மருந்து எங்க போட்டா? பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க சொல்றது கேக்குது, சொல்லுங்க. முகமெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு, என்ன போட்டாலும் போக மாட்டேங்குது. நான் உங்க சரிம்மா, அதனால நான் உங்களைதான் நான் நம்பி நான் வர சொல்லியிருக்கேன். திங்கட்கிழமை வருவாங்க அவங்க. அதுக்கு இடையில என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஓகேம்மா. தலைப்பு முகத்துல மட்டும்தான் இருக்குங்களா, இல்ல தலையில, இல்ல மற்ற உடம்புல மற்ற பகுதியில இருக்குங்களா? தலையில கிளியில எந்த இடத்துலயுமே எதுவும் இல்ல. முகம் மட்டும் கருப்பா, மூக்குக்கு இந்த சின்ன சின்ன எல்லாம் இருக்கு. ஓகேம்மா. உங்களுக்கு பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கா இல்லனா வந்துட்டு? இல்ல, பிம்பிள்ஸ் இல்ல, கருப்பு கருப்பா இருக்கு, கருப்பு கருப்பா முகம் எல்லாம் இருக்கு. ஓகேம்மா. ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக இது குணப்படுத்த முடியும். ஸோ இது வந்துட்டு நேரில் ஒரு முறை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்கின் டைப் வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறது நேரில் பார்க்கணும். இப்போதைக்கு நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கருஞ்சீரகம் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அந்த கருஞ்சீரகம் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு சோப்பு யூஸ் பண்ணாமல் குளியல் பொடி யூஸ் பண்ணலாம். ஸோ குளியல் பொடி வந்து நீங்கள் வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், வெட்டி வேர், விலாமிச்சி வேர், சந்தனம், ரோஜா மொட்டு, இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே போட்டு நீங்கள் குளியல் பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதே கூட ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். இப்போதைக்கு கருஞ்சீரகம் மட்டும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்குமா. ஓகே, அடுத்த காலர். வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? விழுப்புரத்துலேருந்து லக்ஷ்மணன் பேசுகிறேன் சார். ஓகே சார், யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க சார்? தெரியுங்களா? சுகர் லாஸ்டா செக் பண்ணும்போது 300 இருந்துங்க லாஸ்டுக்கு. ஓகேங்க சார். weight கம்மி ஆயிட்டே இருக்குங்களா? ஆமா, weight கம்மி ஆகுதுங்க. ஓகே, யூரின் அதிகமா இருக்குங்களா? ஆமா ஆமா, அதிகமா போகுது. ஓகே சார். சோ இப்ப பேசிக்கா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட மருத்துவமனையில இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். இன்சுலின் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம நிரந்தரமா நம்ம இன்சுலினை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளோட மூலிகை மருந்துகள் மட்டும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட மூலிகை மருந்துகளும் இல்லாமல் வாழ்நாள் முழுதும் உணவியல் மாற்றத்தை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் எல்லாருக்கும் ஏஜ் குரூப்ஸ்க்கு ஏ வருது, இல்லை மாத்திரைகள் எடுத்தால் கூட கண்ட்ரோல்க்கே வரதில்லை. கரெக்டாக ரெகுலராக டைம்க்கு அவங்க டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பட் சுகர் லெவல் பார்த்தோம்னா கண்ட்ரோலுக்கு வரதில்லை. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம உணவு வந்துட்டு நல்லா மென்று விழுங்கிறது கிடையாது, வேக வேகமாக சாப்பிட்றோம். அதே மாதிரி எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியறதில்ல. பசி எடுக்கும் பொழுது கரெக்டாக உணவு சாப்பிடணும். அந்த உணவை எடுக்கிறது கூட
நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து விழுங்கணும். அதுக்கடுத்து நமக்கு பாலிஷ்டு ரைஸ் தான் எடுத்துக்கிறோம், அதனால நிறைய வந்து சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறுதானிய உணவுகள், உணவில் வந்துட்டு மூன்று வேளை உணவுகளில் இரண்டு வேளையாவது சிறுதானிய உணவுகள், நிறைய நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்க சொல்கிறோம். இப்போ ஏன் நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிற சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உணவில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாமே இந்த ஃபைபர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ நீங்கள் அன்றாடம் வந்துட்டு காலையில் 1 hour, நைட்டு 1 hour வாக்கிங் போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக வந்து வயிற்றுப்பகுதி மடங்கி விரியணும், அப்போ தான் வந்து இன்சுலின் நார்மலாக செக்ரீட் ஆகும். ஸோ இன்சுலின் வந்துட்டு நமக்கு ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று இன்சுலின் செக்ரீட் ஆகும், அப்படி செக்ரீட் ஆன இன்சுலின் வந்து ப்ராப்பராக பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் நடக்காது. இந்த ரெண்டு டைப்பில் என்ன டைப்புங்கிறது உங்களுக்கு நேரில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங் பிபி அண்ட் HbA1c இந்த மூணு டெஸ்ட்டும் எடுத்து நம்ம மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சிறு குறிஞ்சான் அப்படின்னு மூலிகை இருக்குது. அதே மாதிரி நாவல் கொட்டை பொடி, சீந்தில் பொடி, வெந்தயம், கருவேப்பிள்ளை இந்த 5 மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பாத எரிச்சல், யூரின் அதிகமாக போகிறது, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிள்ளை எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் 15 days கழிச்சு நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், நார்மலுக்கு வரும். இது கூட நம்மளோட மருத்துவமனை விழுப்புரம்ல இருக்கு, நீங்க டைரக்டா போய் மருத்துவர் போய் பார்க்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ, யார் பேசுறீங்கமா? வந்து பேசுறவங்க சிலம்பரசி. ஓகே, யாருக்காக கால் பண்ணிருக்கீங்கமா? என் பொண்ணுக்கு கேட்கணும், 5 வயசு. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. 5 வயசு குழந்தைங்க மேம், கை கால்ல வெடிப்பு இருக்குது. ஒரு கால் மட்டும் முட்டி வலிக்குது லைட்டா. சரி, குழந்தைக்கு அதே சமயம் சளி நிறைய இருக்கு. அதுக்கு வந்து மெடிசன் கொடுத்தா அவங்க சைடு எஃபெக்ட் வருது, உடம்பு ஃபுல்லா வேக்குற மாதிரி வந்துடுது. ஓகேமா, பரம்பரையாவும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது இது முழுமையாக குணப்பெறும். இப்போது பொதுவாகவே வந்துட்டு கைகள்லையும் வெடிப்பு, காலையும் வெடிப்பு, ஒரே சமயத்தில் வெடிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்கின் ப்ராப்ளம். அதுவும் சின்ன பிள்ளைக்கு வெடிப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இம்மிடியட்டாக நீங்கள் மருத்துவர் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். நம்மளோட மருத்துவமனை வந்து கீழே ஸ்கூலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பாப்பா நேரில் அழைச்சிட்டு வாங்க. இப்போதைக்கு சோப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் கோக்கனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு பாடியில் ஃபுல்லாக வந்து பிம்பிள்ஸ் இது எல்லாமே காரணம் உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாகிறது தான். இப்போ நம்மளோட மருத்துவமனைக்கு இப்போ சோரியாசிஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் சரியாகும். ஒரே மருந்து பல பல வியாதிகள் வந்து குணப்படுத்தும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ இஞ்சி வந்து நமக்கு இப்போ சளிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது தோல் வியாதியும் நமக்கு குணப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தோல் வியாதிக்கு மருந்துகள் எடுக்கும்போது நுரையீரலும் குணப்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே சளி தொந்தரவுகள் தானே சரியாயிடும். நம்மளோட மருத்துவமனைக்கு பாப்பாவை நேரில் அழைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக கியூர் பண்ணிக்கலாம், அது பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த காலம் யார் அப்படின்றது பார்த்துடலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, பேர் என்னமா? உங்க பாப்பா கேக்குங்க சார். ஓகேமா, பாப்பாக்கு என்ன வயசு ஆகுதுமா? உங்க 14 முடிஞ்சு 15 வயசு ஆகுங்க சார். சரி ஓகேங்கமா, டாக்டர் லைன்ல இருக்காங்க, டாக்டர் கிட்டே பேசலாம். ஓகேமா. வணக்கம்மா. வணக்கம், டாக்டர் நான் உங்க பாப்பாக்கு தலையில சோரியாசிஸ் மாதிரி ஒரு பொட்ட அளவுக்கு 2-3 இடத்துல இருக்கு. சரிங்கம்மா. அரிக்குதுங்க, அரிக்கு சொரிஞ்சு சொரிஞ்சு அரிக்குதுன்னு சொல்லி சொரிகிறாங்க. ஓகே, சரி. பலியும் பிடிக்குது, அவங்க வந்து பஸ்ல தான் போயிட்டு வர்றாங்க ஸ்கூலுக்கு. சரிங்கம்மா. 1 hour கார்ல, 1 hour பஸ்ல போயிட்டு வருவாங்க, கார்லயும் சாயங்காலம் 1 hour போயிட்டு வருவாங்க. சரி, அதான் சளியும் பிடிக்குது. சளிக்குன்னு சொல்லுங்க, இந்த சோரியாசிஸ்க்கு அரிப்பு இல்லாம அந்த தொரிஞ்சா இப்போ சிதறா வருது. சரிம்மா, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க?
ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கலங்க சார். இப்ப எடுக்கலங்க மேடம், இப்ப ரெண்டு மூணு மாசமாவே இப்படி இருக்கு. சரிங்கம்மா. நாங்க வந்து இந்த ஷாம்புகளை மாத்தி மாத்தி ஊருக்கு போகும்போது மாத்தி மாத்தி போட்டனால இப்படி வந்துருச்சுன்ட்டு நாங்க டவ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால மறுபடியும் அந்த ஷாம்பே யூஸ் பண்றோம். இன்னும் போகல, அரிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, அதுக்கே ஓகேம்மா. இப்ப இந்த சோரியசிஸ் அப்படிங்கறது நமக்கு வெளிப்பிரயோகமா இருக்கக்கூடிய கிருமிகள்னால வர்றது கிடையாது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலோட மாற்றத்தினாலதான். சரிங்களா, செல்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகுறதுனாலதான் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ பேசிக்கா நமக்கு வெளிப்பிரயோகமா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது உங்களுக்கு கியூர் கிடைக்காது. பிளட் பியூரிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் 100% கியூர் கிடைக்கும். சரிங்களா. ஸோ நீங்க ஷாம்பு வந்து நீங்க மாத்திட்டே யூஸ் பண்றதுனால, இல்ல ஸ்கின் வந்து அரிப்பு குறையிறதுக்காக ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணிவிட்டு பிளட் பியூரிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து கியூர் கிடைக்கும். ஸோ இப்போ பாப்பாவுக்கு வந்து நம்ம ஈஸியாக கியூர் பண்ணிக்கலாம். இம்யூனிட்டி பவர் வந்து நமக்கு ஈஸியாக வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ காது மடல்கள் பின்னாடி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு தலையில் இருக்குது அப்படின்னா நமக்கு காதுக்கு பின்னாடியும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மோஸ்டா வந்து தொற்று வியாதிகள் கிடையாது. நிறைய பேர் வந்து சோரியசிஸ் வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு வருமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இது பரம்பரையாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, பட் இது வந்து தொற்று நோய்கள் கிடையாது. ஸோ இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. நாட்டு மருந்து கடையில பரங்கி பட்டை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு. இது சோரியசிஸ்க்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும். அந்த தோல் உதிர்ற தன்மை எல்லாமே நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பரங்கிப்பட்டைங்கிற மூலிகை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் வந்து சலிக்கணும். ஸோ ரொம்ப வந்து பவுடர் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்சார்ப்ஷன் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 3 grams காலையிலையும் நைட்டும் பாலில் கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. தோல் உதிர தன்மை நல்லா குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளோட மருத்துவமனையில் சோரியசிஸ்க்கு 4 தலைமுறைகளாக ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எதுவும் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சோரியசிஸ் நோய் திரும்ப வரதில்லை. இப்போ ஜென்ரலாகவே நம்ம பாடிக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அலர்ஜி ஆகும். எப்படி நமக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகுதோ அதே மாதிரி குறிப்பாக வந்து கத்திரிக்காய் எடுக்கும்போது, இல்லை சீ ஃபுட்ஸு மீன் கருவாடு நண்டு இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்கும்போது ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அக்ரவேட் ஆகும். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் ஃபுல்லாக கியூர் ஆகிடுச்சு, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அலர்ஜிக்கு ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது லைஃப் லாங் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். திரும்பவும் அவங்க பழையபடி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ என்ன அலர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்றாடம் எடுக்கக்கூடிய தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 3 liters தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா யூரின் வழியாக, மோஷன் வழியாக, வேர்வை வழியாக வெளியேறும். நம்ம உணவுகள் எடுக்கக்கூடிய உணவுகள் செரிமானம் பண்ணுறதுக்கும் தண்ணி நிறைய தேவைப்படுது. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவும் தண்ணி முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பாக வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி 3 liters தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஸ்கின்னு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா நிறைய பிளவுகள் வரும், கிராக் வந்துச்சு அப்படின்னா ப்ளீட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட கொஞ்சம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கேர் கொடுத்தோம் அப்படின்னா இது முழுமையாக குணப்படுத்திக்கலாம். பாப்பா ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு கீழே ஸ்கூலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நியர்பை உங்களுக்கு பிரான்ச்சஸ் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஹலோ, 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 யார் பேசுகிறீங்கம்மா? எனக்கு சளி தொந்தரவா இருக்கு, அப்புறம் வந்து குழந்தை இல்ல 10 இயர்ஸா. அப்புறம் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ரொம்ப எதனா கோல்டு சாப்பிட்டா உடனே எஃபெக்ட் பண்ணுது. சரிமா. மருத்துவமனைக்கு நேர்ல வந்து பாக்கலாம். அதே மாதிரி உங்க கணவருக்கும் வந்து கவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கணும். சரிங்களா. இப்போ வீசிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம்,
ஓமம், இந்து உப்பு, பெருங்காயம் இந்த எட்டு மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு 3 கிராம் மட்டும் வெந்நீரில் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய மந்தத்தினால நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரி பண்ணோம். இப்போ நான் சொன்ன வந்து மூலிகை மட்டும் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க, 15 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது கூட நம்மளோட மருத்துவமனைக்கு உங்களோட ரெண்டு பேரோட ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு வாங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் அதை பார்த்து நம்ம அது கூட ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த காலர் யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், எங்க பொண்ணு பேர் மாஸ்மா இருக்காங்க. சரி, ஓகேங்க. என்ன வயசு ஆகுதும்மா? வயசு 25ங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்துங்க. ஓகேம்மா, என்ன பேர்மா? என் பேர் வந்து அமிர்தவல்லி, எங்க பொண்ணோட பேர் ஸ்ரீதர்ஷினிங்க. ஓகேம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். ஆ சரி, சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்ங்க, சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணு மாஸ்மா இருக்காங்க. ஓகேம்மா, வாழ்த்துக்கள், சொல்லுங்க. அவங்களுக்கு 9 மாசம் ஆச்சுங்க, சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரிம்மா. இப்ப 10-20 நாளா ஊசி போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களா? ஆமாங்க. ஓகேம்மா. அதனால சுகர் குறையவே மாட்டேங்குதுங்க. அன்னைக்கு 110 இருந்துச்சு, அப்புறம் 120 இருந்துச்சு, இப்ப ரெண்டு நாளைக்கு மேலே பாருமா 140, இப்ப இன்னைக்கு 150 இருக்குங்க. சரிம்மா. சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சுகர் இருக்கனால. குழந்தையும் வெயிட் கூட மாட்டேங்குது, 2 கிலோ 2.5 தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பொதுவாகவே வந்து சர்க்கரை நோயாளிகள் பண்ற ஒரே ஒரு தவறு என்னன்னா, சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய் குணமாகும் அப்படிங்கறதுதான். நிறைய பேர் வந்துட்டு இப்போ 4 இட்லி சாப்பிடணும்னு அவங்களோட நினைப்பாங்க, பட் சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு 2 இட்லியோட ஸ்டாப் பண்ணிப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சத்து வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ பட்டினியா இருந்தா அப்ப சர்க்கரை நோய் குணமாயிடுமா? அப்ப எல்லாருமே பட்டினியா இருந்துட்டா சர்க்கரை நோய் இல்லாம போயிடும் இல்லையா? ஸோ எப்பவுமே வந்து நம்ம உணவு எடுக்கிறது வந்து ப்ராப்பராக நம்மளோட உடலே வந்துட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு தேவைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம பட்டினியாக இருக்கிறதுனாலயோ இல்லை உணவுகள் வந்து கம்மியாக எடுக்கிறதுனாலயோ சர்க்கரை நோய் குணம் ஆகாது, சர்க்கரை அளவும் வந்து குறையாது. இப்போ நம்ம என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுனால சர்க்கரை அவோட அளவு அதிகமாகக்கூடாது, அந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும். ஸோ பேசிக்காக வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் பாலிஷ்டு ரைஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். முடிஞ்சா கைக்குத்தல் அரிசி இருந்தா அது உபயோகப்படுத்திக்கலாம், இல்ல சிறுதானிய உணவுகள் உபயோகப்படுத்திக்கலாம். சோ அது மாதிரி கொடுங்க. இப்போ வந்து இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ குழந்தை பேர் இருக்கும்போது சர்க்கரை நோய் வர்றது இப்போ காமனான விஷயம், அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு நார்மல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்போ ஆஸ் யூஷுவல் டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் என்ன இன்சுலின் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அப்பப்போ ஹாஸ்பிட்டலே வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டாக்டரோட கன்சல்டேஷன் பிரகாரம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு ஆவாரம்பு கஷாயம் மட்டும் கொடுங்க போதும். ஸோ இதனால வந்து குழந்தைக்கோ இல்லை அம்மாக்கோ எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. இந்த ஆவாரம்பூ அப்படிங்கிறது நமக்கு சர்க்கரை அளவு நல்லாவே குறைச்சி கொடுக்கும். ஸோ காலையில் 20 ml, நைட்டு 20 ml, சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொடுத்துக்கிட்டே வாங்க. இது கொடுக்கறதுனால பயம் வேண்டாம், தாராளமாக கொடுக்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இன்சுலின் போட்டால் கூட சர்க்கரை அளவு குறையாது, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அதுவே நார்மலுக்கு வந்துடும். அதனால பயப்படாம இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த காலர், ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் திண்டாசி மாவட்டத்துல பேசுறேம்மா. ஓகே, உங்க பேர் என்னம்மா? செல்வி. ஓகே, யாருக்காக கால் பண்ணிருக்கீங்கம்மா? என்னோட பொண்ணு, ஒரு 15 வயசு பொண்ணு சார். சரி, ஓகேங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. மேடம், என்னோட பொண்ணுக்கு வந்து 15 வயசு ஆகுது. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, கேக்குது. அம்மா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்கம்மா, கேக்குதுமா, சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. சீனிவாசன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். இந்த பொண்ணுக்கு வந்து சாப்பிடவே மாட்டேங்குது மேடம். ஓகே, எத்தனை நாளா சாப்பிட மாட்டாங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமாவே சரியாவே செல்ல மாட்டேங்குது சாப்பாடு. 4.5 வயசு ஆகுது. ஓகேங்க. பசி இருக்குன்னு சொல்றாங்களா? பசி இருந்து சாப்பிட மாட்டறாங்களா? பசிக்குமே எடுக்க மாட்டேங்குது மேடம். ஓகே, வாந்தி குமட்டல் அந்த மாதிரி இருக்கா? ஆமா, 2 வாய்க்கு மேல வச்சோம்னாலே அப்படியே குமட்டுது. ஓகே,
வயிற்றுல எங்கேயாவது வலி இருக்குன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். ஓகே. ஸோ இப்போ ஒரு முறை அவங்கள ஜென்ரலாக வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, அதே மாதிரி எக்ஸாமினேஷனும் பண்ணி பார்க்கணும். இப்போ பசியே இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். அது குமட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னால் வயிற்று பகுதியில் நமக்கு எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ பேசிக்காக வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா அப்படின்னு கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது டென்ஷன் டிப்ரெஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம நிறைய ரூல் அவுட் பண்ணோம். மோஸ்ட்டாக இந்த ஏஜ் குரூப்ஸில் சரியாக சாப்பிடல, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு டென்ஷன் டிப்ரெஷனாலேயும் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பாப்பா வந்துட்டு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். மோஸ்ட்டாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃபீவர் ஏதாவது வந்ததுங்களா? ஓகே. இப்போ ரீசெண்டாக ஃபீவர், ஜுரம், சளி ஏதாவது பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்று மூலிகையுமே நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு 3 கிராம் வந்து வெந்நீரில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டே வாங்க. நிறைய வந்து இஞ்சி துவையல், அதே மாதிரி புதினா துவையல், சீரக கஷாயம், தனியா கஷாயம், சோம்பு கஷாயம், இதெல்லாம் டெய்லி ஒரு நாள் கஷாயம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட மருத்துவமனையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு லிவர் பூஸ்டர் மட்டும் கொடுக்குறோம். இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பசி நார்மலாக இருக்கும். இந்த குமட்டல் மற்ற எல்லா பிரச்சனைகளும் நல்லா கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். செஞ்சியில் தான் இருக்கீங்க, நீங்கள் வேலூரில் ஆர்ஜர் மருத்துவமனை இருக்கு, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த காலர், வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம், கேக்குதுங்களா? ஆ, கேக்குதுங்க சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சார், நாங்கள் சேலத்துல இருந்து பேசுறோம் சார். ஓகே, பேர் என்னம்மா? சார், லாவண்யா சார். ஓகே, யாருக்காக கால் பண்ணிருக்கீங்கம்மா? சார், எங்க அப்பாவுக்காக கால் பண்ணிருக்கேன் சார். சரி, ஓகேங்கம்மா. என்ன வயசு ஆகுதுங்கம்மா அப்பாக்கு? சார், அப்பாவுக்கு 58 ஆகுதுங்க சார். ஓகேம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். ஆ, ஓகே. வணக்கம்மா. மேம், வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம், எங்க அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கு மேம். ஓகேம்மா. ஸோ ரெண்டு தோல் பட்டையும் பயங்கர பெயினா இருக்கு, கை தூக்கவே முடியல. ஓகே. கேட்டா ஜவ்வு அமுத்திட்டு இருக்கு, நரம்ப அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் கிட்டா. சரி, சொல்யூஷன். ஓகேம்மா, இப்போ சுகர் லெவல் தெரியுங்களா? மேம், சுகர் லெவல் 140 அந்த ரேஞ்சில தான் மேம் இருக்கு, ரொம்ப ஹை எல்லாம் இல்லை. ஓகே. ரெண்டு ஷோல்டர்ல மட்டும் வலி இருக்கா, இல்ல உடல்ல வேற எங்கயாவது வலி இருக்குங்களா? மேக்ஸிமம் வேற எங்கயும் வலி இல்ல மேம், இந்த ரெண்டு ஷோல்டர் தான் பயங்கர பெயினா இருக்கு, கைய கொஞ்சம் கூட உங்களால தூக்கவே முடியல. சரிம்மா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தரை மட்டும் கொடுங்க. சுடுதண்ணியில் கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஷோல்டர் ஃபுல்லாக அவருக்கு வந்து ஒத்தடம் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயும் ஈக்குவலான அமௌண்ட் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பூங்கற்பூரம் ஹீட் பண்ணி கீழே அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறமா பூங்கற்பூரம் போடுங்க. நிறைய பேர் வந்துட்டு கேஸ் ஆனில் இருக்கும்போதே பூங்கற்பூரம் போடுவாங்க, அதுக்கப்புறம் நெருப்பு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீட் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ்லேருந்து இறக்குனதுக்கப்புறமா பூங்கற்பூரம் போட்டு அந்த ஆயில் வந்து சூடாக இருக்கும்போது வெது வெதுப்பாக வந்து ஷோல்டரில் தேய்க்கணும். எப்படி அப்படின்னா, கழுத்து பகுதியிலிருந்து பக்கவாட்டில் வெளிப்பிரயோகமாக வந்து அப்ளை பண்ணும். இது மாதிரி ஒரு 1/2 hour மட்டும் மேலேருந்து கீழோங்கி மசாஜ் மாதிரி கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 hour அப்புறம் சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுங்க. அவருக்கு அந்த டைட்னஸ் எல்லாமே நல்லாவே வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால நல்லா ஃப்ரீயாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். ஸோ வர்ம சிகிச்சை மேற்கொண்டு ஒத்தடம் மட்டும் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுகர் லெவலும் நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கும் நம்மக்கிட்ட மருந்துகள் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு வந்து ஒரு 2-3 sittings நீங்கள் இந்த தெரப்பி எடுத்தாலே போதுமானது, நல்லா உங்களுக்கு கியூர் கிடைக்கும். சேலமில் ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அப்பா அழைச்சிட்டு போய் பார்க்கலாம். ஒரு 3 sittingsலேயே நார்மலாக அவரோட பெயின் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். கைகள் எல்லாமே நல்லாவே, ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அப்பாவை நேரில் அழைச்சிட்டு போய் பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஆ, வணக்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார்.
யார் பேசுறீங்கம்மா? உங்க பேர் என்ன? நான் உடுமைப்பட்டியில இருந்து சௌந்தர்யா பேசுறேன். ஓகேம்மா, யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க? எனக்காக தான் சார் கால் பண்ணீங்க. ஓகே, என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? எங்களுக்கு 19 வயசு. ஓகேம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். மேம், 2 டேஸா சாப்பிடுற ஃபுட் எதுவுமே செமிக்க மாட்டேங்குது மேம், வாமிட் பண்ணிட்டே இருக்கேங்க மேம். ஓகேம்மா, ஏதோ எது சாப்பிட்டாலுமே வாமிட் அப்பப்பயே அடிச்சிருந்தேன். ஓகே, ஃபீவர் வந்ததுங்களா? ஃபீவர்லாம் எதுவும் வரலைங்க மேம். ஓகே, வயிறு வலி இருக்கா? வயிறு வலி இல்லைங்க மேம், லூஸ் மோஷன் போதுங்க மேம். லூஸ் மோஷன் ஆகுது, சரிம்மா. ஸோ இப்போ ஹோட்டல் ஏதாவது எடுத்தீங்களா சாப்பாடு? என்னங்க மேம், ஹோட்டலில் எதுவுமே சாப்பிட்லைங்க மேம். ஓகே, ஸோ இப்போ ஃபுட் பாய்சன் ஆனதுனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது நமக்கு கிருமிகள் இருந்துச்சு, நம்ம உடலுக்கு வந்து ஒவ்வாத ஒரு பொருட்கள் எடுக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏன் லூஸ் மோஷன் வாந்தி இருக்குன்னா, எப்பவுமே நம்மளோட உடல் வந்து தன்னைத்தானே ரெக்டிஃபை பண்ணுறக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போது நமக்கு உடலுக்கு எது வந்து ஒத்துக்கலையோ அது மோஸ்ட்டாக நம்ம பாடியை விட்டு வெளியேற்ற பார்க்கும். அதனால தான் மோஷன் வழியாக அதே மாதிரி வாந்தி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கு பேசிக்காக வந்துட்டு நம்மளோட சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பட்டினி. அன்னைக்கு பகல் ஃபுல்லாக வந்துட்டு வெந்நீர் மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பசி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆவியில் வேக வச்ச இட்லி இல்லை இடியாப்பம் இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த வந்துட்டு ஆயில் ஐட்டம்ஸும் காரம் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எதுவுமே எடுக்காமல் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், இல்லை நொய் கஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ பிளாங்க் டயட் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் வந்து புதுசாக வந்து ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்மலான ஆக்டிவிட்டீஸ்க்கு டைஜஷனுக்கு ப்ராப்பராக ரெடி ஆகிடும். ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு இன்டைஜஷன் இருக்கும்போது திரும்ப ஆயில் ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுக்கும்பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் வெறும் நொய் கஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த குடலில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு வெளியேறதுக்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கருஞ்சீரகம், ஓமம், இந்துப்பு இந்த 3 மூலிகையும் போதும். 2 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் வெந்நீரில், காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். ஒன்ஸ் வந்து நல்லா பாடி ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஒரு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உணவு எடுத்தாலும் நல்லா டைஜஷன் இருக்கும், வாமிட் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கேப்சூல் மட்டும் கொடுக்குறோம், ஸ்டொமக் கேர் கேப்சூல். ஸோ இது நம்ம எடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஹோம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஹலோ, 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 வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? ரம்ஜான்ங்கிறவங்க பேசுகிறாங்க. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்காக கால் பண்ணியிருக்கீங்க? எனக்காக தான் பேசுறேன். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 40 வயசு ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. மா முதுகுட்டா, என் பேர் ரம்ஜான்மா. சரி, சொல்லுங்கம்மா. வயசு 40 ஆகுது. ம், முதுகு தண்டு பின்னாடி நடு முதுகுல இருந்து வலிக்குதுங்கம்மா. ஆனா வலிச்சாலும் இந்த மார்பு நடுவுல இருக்கு பாத்தீங்களா, அந்த மார்பு நடுவுல இருந்து வலிக்குது. அங்க வலிச்ச உடனே இங்க வலிக்குதுமா. ஏங்கம்மா? ஓகே, சக்கரை இல்ல, பிரஷர் மட்டும் இருக்கு, பிரஷர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, குத்துற மாதிரி வலி இருக்கா? குத்துற மாதிரி இருக்கா? குத்துற மாதிரி இல்ல, மல்லாக்க படுக்க முடியல. எங்கேயாவது தூரமா நடந்துட்டு வந்துட்டோம்னா பயங்கரமா வலிக்குது. வலி அங்க முதுகு வலியை விட இந்த நெஞ்ச அறை இந்த நடுவுலதான் ரொம்ப வலிக்குது. சரி, வயிறு உபசமா இருக்குங்களா? சாப்பிடுங்க. மோஸ்டா புளிப்பு சுவை வந்து அவாய்ட் பண்ணுங்க. சமையல யூஸ் பண்ற புளி வந்து நமக்கு உடலுக்கு எப்பவுமே நல்லது கிடையாது. ஸோ புளி சுவை அதிகமாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய உணவை வந்து சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நைட்டு வச்சு குழம்பு காலையில் ஹீட் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி பழைய உணவுகள் எடுத்துக்கிறது முற்றிலும் தவறான விஷயம். அதே மாதிரி நிறைய வந்துட்டு சோடா மாவு, கலர் பவுடர், அஜினமோட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சமையலில் உபயோகப்படுத்துனீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. குறிப்பாக நைட் வந்து 7:30 சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். கரெக்ட் டைமுக்கு தூங்கணும். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும், 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும்.
நமக்கு வயிற்றுப்பகுதியில் பிரச்சனைகள் இருந்தாலே உடலில் வந்து எல்லா வித பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படும். ஸோ பேசிக்காக வந்துட்டு நமக்கு அஜீரணத்தினால தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் சித்த மருத்துவத்தின் பிரகாரம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது மெயினாக வந்துட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து ஆவியில் வேக வச்ச உணவு, நிறைய வந்து ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பொரியல் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் கூட்டு மாதிரி எடுத்துக்கணும். அதாவது ஆயிலில் வந்துட்டு நமக்கு ஃப்ரை பண்ணாமல் நமக்கு கூட்டு மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ பேசிக்காக இந்த பிரச்சனைக்கு வந்து முழுமையாக குணமாகிறதுக்கு நான் ஒரு பவுடர் மட்டும் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கருஞ்சீரகம், ஓமம், இந்துப்பு, சீரகம், வெந்தயம் இந்த ஐந்து மூலிகையும் போதுமான ஒரு விஷயமாக இருக்குது. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு 3 கிராம்ஸ் வந்து புளிக்காத மோரில் எடுத்துக்கோங்க. நல்லா கவனிக்கணும், புளிக்காத மோர். நமக்கு வந்து லைட்டாக வந்து புளிப்பு சுவை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடுத்து சளி தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் புளிக்காத மோரில் இந்த பவுடர் மட்டும் 3 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. வயிறு உப்புசம் நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே முதுகு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். வயிற்றில் வந்து வாதம் சேரும்பொழுது தான் நமக்கு எல்லா ஜாயின்ஸில் நமக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முடக்கற்றான் கீரை கிடைக்கும் ஈஸியாக. இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, முடக்கற்றான் கீரை வந்து உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ எந்த விதமான வாத நோய்கள் இருந்தாலும் சரி, முடக்கு வாதம் இருந்தாலும் சரி, கீழ்வாதம் இருந்தாலும் சரி, இந்த முடக்குவாதம்க்கு இந்த முடக்கற்றான் கீரை வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா உடலில் வந்து ஒரு ஒரு ஜாயின்ஸில் நமக்கு வாதம் வந்து தங்கியிருக்கும், அது எல்லாமே மோஷன் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி சீரக கஷாயம், சீரகம், சோம்பு, தனியா இந்த 3 மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு 5 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் அப்பப்போ ஒரு ஒரு விழுங்கு எடுத்துக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், கேக்குதுங்களா? ஹலோ, லைன்ல இருக்கீங்கம்மா, பேசலாம். சரி, ஓகே, கால் கட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சைனசைட்டிஸ்ல ஆரம்பிச்சு நீங்க நிறைய விஷயங்களை வந்து பேசுனீங்க, அதிலும் குறிப்பா கடைசியாக வந்து அஜீர்ணம் இதை பற்றி எல்லாமே பேசுனீங்க. ஸோ அதில் வந்து இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காத விஷயம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா மக்களுக்கு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ பேசிக்காக நமக்கு எந்த ஒரு நோய்களும் வராமல் இருக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் சின்ன வயசில் கூட எல்லாருக்குமே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, குறிப்பாக சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, மூட்டுகளில் வலி, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கூட மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த காரணம், இந்த விஷயங்களுக்கு எல்லாமே முக்கிய காரணம் என்னென்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். யாருமே கரெக்ட் டைமுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து யாருமே பண்ணுறதில்ல. மோஸ்ட்டாக எல்லாமே மிஷினரிஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ, அன்றைய காலகட்டத்தில் 4 மணிக்கு எழுந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் செய்தாங்க, அதெல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம உடலில் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு நோயும் அணுகாமல் பார்த்துக்கலாம். நன்றி மேடம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனசைட்டிஸில் ஆரம்பித்து நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க, கண்டிப்பாக அது கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கால் பண்ணி இன்றைக்கி கேட்டதில் வந்து நிறைய பயனடைஞ்சிருப்பீங்க, அண்ட் பார்த்துட்டு இருந்தவங்களும் நிறைய பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி டாக்டர் கவிதா ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.